ார்களோ உண்மைகளை மறைத்து அதற்கு பகரமாக துன்யாவை சம்பாதித்தார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக நெருப்பை சாப்பிடுவதற்கு கொடுப்பான். அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை மறைத்து மக்களை எந்த தலைவர்கள் வழிகேட்டிலே தள்ளினார்களோ, எந்த குருமார்கள் மக்களை வழிகேட்டிலே தள்ளினார்களோ, இவர்களை தண்டிப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தினுடைய உச்சக்கட்ட தண்டனையாக நரக நெருப்பையே நேரடியாக சாப்பிடும்படி செய்வான். சூரத்துல் பக்கராவுடைய 174வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாவிகளுக்கு நரக நெருப்பிலே வேதனை செய்யக்கூடிய சமயத்திலே இவர்களுக்கு ஆடையும் கொடுப்பான். ஆனால் இங்கு அவர்கள் உடுத்தியது போன்று அவர்களுடைய குளிரை பாதுகாக்கக்கூடியதாகவோ அல்லது அவர்களுடைய வெப்பத்தை பாதுகாக்கக்கூடியதாகவோ நரகத்தினுடைய வேதனை இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், ثيابٌ من نار يصب من فوق رؤوسهم الحميم يسهر به ما في بطونهم يسهر به ما في بطونهم والجلود ولهم مقامع من حديد. سورة الحج 19வது வசனம். அல்லாஹு தஆலா சொல்கின்றார், யார் அல்லாஹை மறுத்தார்களோ, அல்லாஹுடைய வசனங்களை மறுத்தார்களோ, அல்லாஹுடைய மார்க்கத்தை இறை தூதர்களை மறுத்தார்களோ, மார்க்க சட்டங்களை மறுத்தார்களோ, இவர்களுக்கு நாம் அளவெடுத்து தைத்து கொடுப்போம். அல்லாஹு அக்பர். ஃபல்லதீன கஃபரு குத்தியத் லஹும், அரபியிலே குத்தியத் என்று சொன்னால் அளவு எடுத்து சரியாக தைக்கப்படுவதற்கு சொல்லப்படும். அல்லாஹ் சொல்கின்றான், காஃபிர்கள் இப்படிப்பட்ட பாவிகளுக்கு இவர்களுடைய அளவிற்கு ஏற்ப நரக நெருப்பிலிருந்து ஆடையை செய்து நாம் கொடுப்போம். பருத்தினால் ஆடையோ, பருத்தினால் செய்யப்பட்ட ஆடையோ, பட்டால் செய்யப்பட்ட ஆடையோ, பாலிஸ்டரால் செய்யப்பட்ட ஆடையோ இருக்காது, முற்றிலுமாக நரக நெருப்பிலிருந்தே உருவாக்கப்பட்ட ஆடையாக இருக்கும். பல்லதீன கஃபரு குத்தியத் லஹும் சியாபும் மின்னார், நரக நெருப்பிலிருந்து அவர்களுடைய அளவுக்கு ஏற்ப அவர்களுடைய உடலுடைய பருமனுக்கு ஏற்ப அந்த ஆடை அணிவிக்கப்படும். இப்படி நரக நெருப்பிலிருந்து இவர்களுக்கு ஆடை அணிவிக்கப்பட்டதற்கு பிறகு இவர்களை மிக தங்கையாக இழுத்து வரப்படும். எங்கே இழுத்து வரப்படும்? அங்கே வாட்டர் ஃபால்ஸ், தண்ணீருடைய நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்கும். நம்முடைய உலகத்தில் இருப்பது போன்று குளிர்ந்த மதுரமான தண்ணீருடைய ஊற்று கிடையாது. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், மலக்குகள் அந்த மலைக்கு மேலிருந்து கொதிக்கக்கூடிய நீரை ஊற்றி கொண்டிருப்பார்கள். யுஸப்பு மின் ஃபௌகி ருஊஸிஹிமுல் ஹமீம், அவர்களுடைய தலைக்கு மேலிருந்து கொதிக்கக்கூடிய நீரை ஊற்றப்படும். அவர்களுடைய தலைக்கு மேலிருந்து கொதிக்கக்கூடிய நீரை ஊற்றப்படும். அவர்களுடைய தலை வழியாக ஊற்றப்படக்கூடிய அந்த தண்ணீருடைய வேகம், சூடு எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்று சொன்னால், யுஸ்ஹரு மிஹி மாஃபி புதூனிஹிம் வல் ஜுலூத், அவர்களுடைய உடலுக்குள் இருக்கக்கூடியது முருகிவிடும், அவர்களுடைய தோள்களும் முருகிவிடும். அந்த இடத்திலிருந்து தப்பிப்பதற்காக அந்த பாவிகள் ஓடும் பொழுது உலகும் மக்காமியா மின் ஹதீத், மலக்குகள் இரும்பு சம்பட்டிகளை கொண்டு அடித்து அவர்களை மீண்டும் அந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா இப்ராஹிமிலே இப்படியும் சொல்கின்றான், வத்ரல் முஜ்ரிமீன் யௌமைதின் முகர்ரதீன ஃபில் அஸ்ஃபாத் தஸராபீலுஹும் மின் கத்ரான் வதஃஷா வுஜூஹஹும்ன் நார். நபியே, பாவிகளை நீங்கள் பார்ப்பீர்கள், குற்றவாளிகளை நீங்கள் பார்ப்பீர்கள், விலங்குகளிலே பிணைக்கப்பட்டவர்களாக, முகர்ரமீன ஃபில் அஸ்வாத், சங்கலிகளிலே கட்டப்பட்டவர்களாக, அவர்களுக்கு நாம் கீழாடையும் கொடுப்போம், அவர்களுக்கு நாம் மேலாடையும் கொடுப்போம். எதனால் செய்யப்பட்ட கீழாடை, எதனால் செய்யப்பட்ட மேலாடை? கத்திரான், செம்பால் செய்யப்பட்டிருக்கும். எப்படி செம்பால் செய்யப்பட்டிருக்கும்? மின் கத்திரான், செம்பால் அவர்களுடைய சட்டையும் செய்யப்பட்டிருக்கும், அவர்களுடைய கீழாடையும் செய்யப்பட்டிருக்கும். யோசித்து பாருங்கள், இவ் செம்பால் செய்யப்பட்டு அதுவும் நரக நெருப்பிலே பழுக்கு காய்ச்சப்பட்டது, இதற்கு பிறகு இந்த ஆடையை அணிவிக்கப்பட்டு அவன் மீண்டும் நரக நெருப்பிலே தூக்கி வீசப்பட்டால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அல்லாஹு தஆலா சொல்லுவான், உன்னுடைய முகத்தை போர்த்தி கொள்வதற்கு நாம் போர்வையும் தருவோம். உன்னுடைய முகத்தை உலகத்தில் எப்படி வெயிலிலிருந்து குளிரிலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு முகத்தை நீ மறைத்தாயோ, தலையை மறைத்தாயோ, அது போன்று உனக்கு முகத்தை மறைப்பதற்கு, உன்னுடைய தலையை மறைப்பதற்கும் கொடுக்கப்படும். வத்தர்ஷா உஜுஹஹு முன்னார், அந்த தலை கவசமும் எப்படி இருக்கும்? நரக நெருப்பால் செய்யப்பட்டதாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட வேதனைகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காஃபிர்களை பல மடங்கு வேதனை செய்து கொண்டிருப்பான். நரகத்திலே போடப்பட்ட அந்த பாவிகள்
எப்படியாவது நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாமா என்று முயற்சி செய்வார்கள். எந்த வகையிலாவது அல்லாஹ்விடத்திலே நாம் தப்பித்துக் கொள்வதற்குண்டான வழி இருக்குமா என்பதாக அவர்கள் ஆசைப்படுவார்கள். இதற்கு முன் இந்த வேதனைகள் இவெல்லாம் குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டவற்றிலிருந்து மிக குறுகிய ஒரு சொற்பமான அளவைத்தான் நாம் பார்த்தோம். இன்னும் எத்தனையோ வேதனைகளை அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகின்றார், இன்னும் குறிப்பிடாத எத்தனையோ வேதனைகளை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். இந்த வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய அந்த பாவி, அந்த கொடூரமான அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், யா அல்லாஹ், எனக்கு உலகமெல்லாம் தங்கமாக இருந்தாலும் எனக்கு சொந்தமாக இருந்தால் அதையெல்லாம் உன்னிடத்திலே கொடுத்து நான் தப்பித்துக் கொள்வேனே. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலேயே ரொம்ப குறைவான வேதனை உடைய ஒரு மனிதனை அழைப்பான். அடுத்து நாம் பார்க்க இருக்கிறோம் எப்படிப்பட்ட அந்த நரகத்தினுடைய தண்டனைகளிலே ஏற்றத்தாழ்வு இருக்கு என்பதாக. ரொம்ப குறைவான தண்டனை, கடைசி தரஜால உள்ள ரொம்ப இலகுவான லேசான தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாவியை அல்லாஹ் அழைப்பான். அழைத்து அந்த பாவியிடத்தில் அல்லாஹ் கேட்பான், லவ்கான சிலக்க துன்யா வமா ஃபீஹா அகுந்த முஃப்ததியம் பிஹா, உனக்கு உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களையும் நான் சொந்தமாக்கி வைத்து விடுகிறேன், அதை என்னிடத்தில் கொடுத்து இந்த தண்டனையிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள ஆசையா உனக்கு என்பதாக கேட்பான். அந்த மனிதன் சொல்வான், இறைவா சத்தியமாக சத்தியமாக நான் கொடுத்து தப்பித்துக் கொள்வேன் என்பதாக. அப்போது அல்லாஹ் சொல்வான், இதை விட லேசான ஒன்றை செய்ய சொல்லித்தான் நான் உனக்கு உலகத்தில் இருக்கும்போது கட்டளையிட்டேன். இதை விட மிக சுலபமான ஒன்றை, மிக அற்பமான ஒன்றை செய்ய சொல்லி உனக்கு நான் உலகத்திலே கட்டளையிட்டேன், ஆனால் நீ எனக்கு இணை வைத்து விட்டாயே, ஆனால் நீ எனக்கு மறுத்து விட்டாயே. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சட்டங்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இருக்கிறது, மிக இலகுவான மார்க்கம். நாம் நம்முடைய சுகபோகங்களை அனுபவிப்பதுடனே நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதுடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்க சட்டங்களை பேணி நடந்து கொள்ளுங்கள் என்று எதிர்பார்க்கிறான். வேற எதுவும் அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை. முற்றிலுமாக உலகத்தை புறக்கணித்து விட்டு காடுகளுக்கு சென்று விடுங்கள், துறவரத்தை மேற்கொள்ளுங்கள், சாப்பிடாதீர்கள் குடிக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லவில்லை. சாப்பிடுங்கள், ஹலாலை சாப்பிடுங்கள், குடியுங்கள், ஹலாலை குடியுங்கள், சுகம் அனுபவியுங்கள், ஹலாலான முறையிலே அனுபவியுங்கள், கோடி கோடியாக சம்பாதித்துக் கொள்ளுங்கள், ஹலாலான முறையிலே சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எந்த நெருக்கடியும் ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாவி இடத்திலே கேட்பான், இந்த உலகம் எல்லாம் உனக்கு சொந்தமாக இருந்தாலும் அதை நீ என்னிடத்திலே கொடுத்து விடுகிறேன் என்று இப்பொழுது சொல்கின்றாயே, ஆனால் நீ உலகத்திலே இருக்கும் பொழுது இதை விட கேவலமான, இதை விட லேசான ஒன்றைத்தான் நான் உனக்கு செய்ய சொன்னேன். அல்லாஹ் அக்பர். அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், என்னை மீண்டும் உலகத்துக்கு அனுப்பு, எனக்கு என்னென்ன செல்வங்கள் கிடைக்குமோ எதையெல்லாம் நான் சம்பாதிப்பேனோ அவை அனைத்தையும் அள்ளி உன்னுடைய பாதையிலே தர்மம் கொடுத்து விடுவேன். யா அல்லா, எவ்வளவு காலம் என்னை நீ வாழ வைப்பாயோ வணக்க வழிபாடுகளை தவிர எதையும் செய்ய மாட்டேன் என்று அல்லாவிடத்திலே சத்தியம் செய்து சொல்லுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியா செய்ய சொன்னா நமக்கு, சம்பாதிக்கிறாயா, சொத்துக்களை சேகரிக்கிறாயா, அதிலிருந்து 2.5% 2.5% ஜகாத்தாக கொடுத்து விடு, அதற்கு போக உன்னால் முடிந்தால் உன்னுடைய மனதனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப கொஞ்சம் தான தர்மங்களையும் செய்து கொள். முழு வாழ்க்கையும் வணக்க வழிபாடுகளிலே கழிக்க வேண்டியது கிடையாது, ஒரு நாளைக்கு 5 முறை என்னை தொழுது கொள், என்னுடைய நினைவு வரும் பொழுது என்னை தஸ்பி செய்து கொள், திக்ரு செய்து கொள். அல்லாஹ் அக்பர். இவ்வளவு இலகுவான மார்க்கத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்த்தான். பாவி சொல்வான், அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், ஒரு முறை என்னை மீண்டும் உலகத்திற்கு அனுப்பிவிடு, ஃபஸ்ஸத்தகவாக்கும் மின ஸாலிஹீன், எல்லா காசு பணங்களையும் சொத்து சுகங்களையும் நான் தர்மம் செய்து விட்டு வருகிறேன், வாக்கும் மின ஸாலிஹீன், நல்ல அமல்களை தவிர வேறு எதையுமே செய்ய மாட்டேன் என்பதாக அல்லாஹ்விடத்தில் வாதிடுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், இல்லை, இதை விட லேசான ஒன்றைத்தான் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் நீ செய்யவில்லை, முடிந்தது. மேலும் இந்த பாவி சொல்வான், அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், என்னுடைய மனைவிக்கு நான் சிரமப்பட்டேனே.